எல்லாருக்கும் வணக்கம்மா. இந்த பதிவில் ஒரு முக்கியமான தகவல் பேச போகிறோம்மா. ஒரே ஒரு முறை உங்கள் வீட்டுக்கு அணில் வந்தாலும், உங்கள் வீட்டுக்கு இல்லை அடிக்கடி அணில் வருதுன்றப்போ, ஃபஸ்ட்டு ஒரு சில ஜீவராசிகள் வரப்போ நம்மளுக்கு என்ன பலனே தெரியாது இல்லைங்களா. அப்படி அணில் உங்கள் வீட்டுக்குள்ளே வரப்போ நான் இப்போ சொல்கிற இந்த மிராக்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போதுமா, அது என்ன தெரிஞ்சுக்கோங்க. ஒரு வீட்டுக்கு அடிக்கடி அணில் வருதுன்றப்போ நிச்சயமாக இந்த சொல்கிற விஷயம்லாம் சாஸ்திர ரீதியாக சொல்லப்படுற சகுன விஷயங்கள், சரியா? முக்கியமான விஷயங்க. அணிலுக்கும் அதிர்ஷ்டத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்குங்க. அதாவது அணில் வந்து மற்ற ஜீவராசிகளை விட ரொம்ப தனித்துவமானது. ஏன் அடிக்கடி வீட்டுக்கு அணில் வருதுன்னு எப்பயும் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஒருவருடைய வீட்டிற்கு அருகில் அடிக்கடி அணில் வந்துச்சுன்னா அந்த வீட்டை சுற்றி நிச்சயமாக ஏதாவது ஒரு மரம் நிச்சயமாக இருக்கும். மரம் இல்லாத இடத்துல அணில் தங்கவே தங்காது. ஆனால் மரத்தில் இருக்க அணில்கள் அடிக்கடி நம்ம வீட்டுக்குள்ளே வந்து போதுன்றப்போ நம்ம அதிர்ஷ்டத்தை குறிக்கோங்க. ஆனால் எல்லார் வீட்லேயுமே அணில்கள் இது மாதிரி வந்து போதுன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு சில வீடுகளில் மட்டும்தான் வரும், அதுவும் தெய்வாம்சம் பொருந்திய வீடுகளில் மட்டும்தான் வரும். ஒருவேளை உங்கள் வீடு சுற்றி மரங்கள்லாம் இருக்குது, அப்பப்போ அங்கங்கே பார்க்குறப்போ ஒரு அணிகள் இறந்து கிடக்குது அப்படின்றப்போ உங்கள் வீட்டில் துரதிர்ஷ்டம் வந்து குடிக்கொண்டு இருக்குன்னு அர்த்தம். ஆனால் அப்படி இல்லாமல் அணில் வர்றது எப்பவுமே உங்கள் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், துரதிர்ஷ்டம் ஏற்படுத்தாது, அவங்க இறந்து மட்டும் போகக்கூடாது. உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு முறை அணில் வந்து சென்றால் கூட உங்கள் வீட்டில் வந்து பணப்புழக்கம் வந்து அதிகரிக்குங்க. முக்கியமாக வீட்டுக்குள்ள சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருக்குது, நிம்மதி இல்லாமல் இருக்குது. வீட்டில் பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்குள்ளேயும் பெரிய பெரிய சண்டைகள் வந்து வீட்டிலேயே ஒரு மன அழுத்தம் ஏற்பட்டு ரொம்ப குறையோடு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்கம்மா. அந்த மன அழுத்தம்லாம் குறைஞ்ச சண்டைகள்லாம் குறையும். அணில் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போனாங்கன்றப்ப சண்டை சச்சரவுகள்லாம் குறையும். முக்கியமாக இப்போ கணவன் மனைவி கூட நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கும் இல்லையா. ஒன்று சொன்னால் ஒன்று ஏடுக்கு மாறாக சொல்லுவாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தமொத்தம் ஒருத்தருமையாக இல்லாமல் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்கம்மா. ஒரு முறை அவங்க வீட்டுக்குள்ளே வந்துட்டு போனாங்க அப்படின்றப்போ உங்களுக்கு வீட்டில் ஒற்றுமை ஏற்படுமா? அதே மாதிரி இப்போ அணின் மீது ஒரு மூணு கோடு போட்டிருப்பாங்க இல்லையா, அது ராமருடைய கைப்பட்டு போட்ட ஒரு கோடுன்னு புராணம் சொல்லுது இல்லையா. ராமபிரான் உடைய மூன்று விரல்களை அணிலை தடவி கொடுத்தா இப்போ அந்த அணிலுக்கு அந்த கோடு நரம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு புராண கதைகளை வந்து சொல்கிறது இல்லைங்களா. அப்படிப்பட்ட ராமபிரானின் அருள் இறைந்த அந்த அந்த அணில் வந்து நம்ம வீட்டுக்கு வரும்பொழுது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். முக்கியமாக அணில் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல மகிழ்ச்சி நிரம்பி இருக்கும், சரிங்களா. வீட்டுக்குள்ளே மரம் வளர்த்தா கண்டிப்பாக அணில்கள் வரக்கூடிய நல்ல மரங்கள் வளர்க்க ரொம்ப நல்லது. மாமரம், கொய்யா மரம், இந்த மரம் வளர்க்குறது ரொம்ப நல்லது. முக்கியமாக மரங்கள் வளர்க்குறதால பேரதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும். அணில்கள் அடிக்கடி உங்கள் வீட்டுக்கு வந்தால் ஸ்ரீராமருடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குமா. அதேமாதிரி குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடைய சண்டைகள்லாம் தீரும். இப்போது நீங்கள் விவாகரத்து போகிறளவு உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் கூட நீங்கள் ஒன்றா சேர்ந்துருவீங்க. தவறான வழியில் கணவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவரோட மனைவி நல்ல மாற்றமும் மனைவி நல்ல மாற்றமும் ஏற்படுவாங்க. குடும்பத்தில் சகோதர சகோதரிக்கிடையே நல்ல உறவுகள் ஏற்படுமா. முக்கியமான விஷயம், ஆரோக்கிய ரீதியான பிரச்சனை உங்களுக்கு எதுவும் அதிகமாக இருக்குது, அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போயிட்டே இருக்கீங்க, காசு கொடுத்து செலவு பண்ணிட்டே அதெல்லாம் தீரும். தனதானியங்கள் பெருகு செய்யும். முக்கியமாக இந்த அணில் வந்து கூடுலாம் கட்டியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அதை எப்பயுமே கலைக்கவே கூடாதுமா. அப்படி கலைச்சி நம்மளுக்கு தோஷம் வந்துடும், பட்சி தோஷம் வந்துடும். அதனால் அணில் கூட்டை எப்பவுமே கலைக்கவே கூடாது. அணிலுக்கு கோதுமை இது மாதிரி தானியங்களை காலையில் எழுந்தோடனே வெறும் வயதில் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வறுமை அப்படின்றது வராதுமா. அணிலை அடிக்கவோ துன்புறுத்தவோ வாழை பிடிச்சி எடுக்கிறது கூடவே கூடாது, பெரு பாவத்தை உண்டாகும். ஏழு ஜென்ம பாவங்கள் தொடருமா. அணிலை துன்புறுத்தக்கூடாது. அணில் மட்டுமில்லமா, நம்ம வீட்டுக்கு வரும் எந்த ஒரு ஜீவராசனும் துன்புறுத்தக்கூடாது. ஏதோ ஒரு காரணத்துக்கான அது நம்ம வீட்டுக்குள்ளே தெரியாமல் வருது இல்லையா. உணவு கொடுத்து நீங்கள் பத்திரமா அதை நீங்கள் வெளியே அமைச்சு வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அதனால் பாம்பு வெளியே வந்த பத்திரமா வெளியே அனுப்பி வைக்கணுமான்னு கேட்பீங்க. நிச்சயமாக அணையில் இது மாதிரி நல்ல ஜீவராசிகள் வீட்டுக்குள்ளே வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களை துன்புறுத்தாமல் அணைச்சி வச்சுருங்கம்மா. காலை தூங்கி எழுந்தேன் வீட்டு பக்கத்தில் இந்த செடி கொடி மரங்கள்லாம் அதிகமாக இருக்குது, தவிட்டு குருவி குருவிகள் நிறைய வந்துட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்றப்போ அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் அணில்களுக்கு இன்னொரு குருவிகளுக்கு ஒரு கைப்பிடியோ பச்சரிசியோ கோதுமையோ நெல்லோ தானியமாக போடும்பொழுது ரொம்ப 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 நல்லதுமா. அது நம்மளுக்கு நம்ம தெரியாமையே நல்ல விஷயங்கள் நம்ம செய்கிற மாதிரி நிறைய நிறைய. இப்போ உங்களுக்கு ஏதாவது வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டங்கள்லாம் இருக்குன்றப்போ நீங்கள் இதெல்லாம் செய்ய 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 உங்கள் கஷ்டங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குமா. நம்மளை சுற்றி இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியில் குறைய ஆரம்பிக்கும். முக்கியமாக தெய்வத்தோட மறு உருவமாக பார்க்க பண்ணுற இந்த மாதிரி அணில் இந்த மாதிரி விலங்குகள்லாம் உங்கள் வீட்டுக்கு வரும்பொழுது பேரதிர்ஷ்டத்தை கொடுக்குமா. இந்த பதிவு பிடிச்சி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா.